இன்னைக்கு இந்த நாள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் வாங்க போறோம். சோ அவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல இல்ல ரொம்ப மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிச்சைக்கார சிகரெட் பண்ணிருந்தோம். சோ அதுல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்தோம். சோ அந்த பிச்சையில நம்ம கிடைச்ச காசு வச்சு பாத்தீங்கன்னா எப்படியோ புரட்டி பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டேஷன் நம்ம வாங்கிட்டோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டேஷன் ஓபன் பண்ண போறோம். சோ எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்குலாம் வாங்கவே இல்லை. சோ கூகுள்ல போயிட்டு பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டேஷன் ஃபார் சேல்னு போட்டேன். சோ ஒரு நல்ல பெட்ரோல் பங்க் நமக்கு கிடைச்சது, ஒரு நல்ல ஆஃபர்ல கிடைச்சது. சோ உடனே பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டேன். சோ நாள் நமக்கு அது நம்மளே தான் போய் வாங்கிக்கிறோம். ஸோ அந்த கடையை பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஓப்பன் பண்ண போறோம். ஸோ எப்படி இருக்கு, ஸோ ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கா, ஸோ அதெல்லாம் கூட பார்க்கல. ஸோ அதுக்கு மாதிரி முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஸோ உங்க வீட்டில் இனிமேல் பெட்ரோல் தேவைப்படுது, எது தேவைப்படுனாலும் எந்த வண்டிக்குனாலும், உங்களோட சைக்கிள்க்குனாலும் சரி, உங்களோட பைக்குனாலும் சரி, உங்களோட ஸ்கூட்டிக்குனாலும் சரி, இல்லை உங்க காருக்குனாலும் சரி, எந்த வண்டிக்கு பெட்ரோல் போடாலும் என்னோட பெட்ரோல் பங்க்ல தான் போடணும். ஸோ உங்க அப்பா வாங்கிட்ட போய் எல்லாத்தையும் போய் சொல்லுங்க, ஒரு லிட்டர் பெட்ரோல் வந்து இங்க 100 ரூபா இருக்கா, நம்ம எவ்வளவு வைக்கலாம், 1000 ரூபா தான், ரொம்ப சீப்பா தான் இருக்கு, சீப்பா தான் இருக்கு. உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்றேன். ஓகே, 1000 ரூபாய் பெட்ரோல் வந்து நீங்க வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 999 ரூபாய் கரெக்டா சொல்லலாம். ஆமா, அவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்துடுற. உங்களுக்கு இந்த ஆஃபர் எங்கேயும் கிடைக்காது. சோ ஒரு செகண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சோ உங்க ஒரு செகண்ட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் இருக்கு. ஆமா இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாருக்கிட்டயும் போய் சொல்லுங்க, தம்பி ப்ளூ ட்ரெஸ் போய் சொல்லுங்க, நான் என்ன சும்மா காமெடியா பண்ணிருக்கேன் சொல்லுங்க. எஞ்சி போறீங்களா, சூப்பர். வீடியோ பார்த்து எஞ்சி போங்க. சரி ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப பேசாம நியூ கேம் கொடுத்துருவோம். பண்ணியாச்சு. சோ ஓகே, இட் மே டேக் அவே. ஏமா உன நான் வேலைக்கு சேர்க்கல, நீ யாருமா வந்து இங்க குடுக்க பேசிட்டு இருக்க. ஏப்பா இவ பாருங்க, வேலைக்கே கூட போதுன்னா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கா. பரவாயில்ல, லேபர் நம்ம இப்படிதான் வேலை வாங்கி ஆகும். நம்ம வேலைக்கு நிறைய பேர் ஆட்களை சேர்ப்போம். அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது சம்பளம் போடும், அப்பப்போ நமக்கு கிடைக்கிற காசு ஏதாவது சம்பளமா போடலாம். சரி ஓகே, நம்ம கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர் ஆரம்பிக்க போறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. சோ கல்லாப்பட்டியில உட்காந்துட்டு பணம் என்றதுக்கு ஆர்வமா இருக்கு. ஓகே, இப்போதைக்கு பாத்தீங்கன்னா யாரும் வேலைக்கும் நம்ம ஜாயின் பண்ணல. சோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் நாள் வேலை பாக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்களாம் எத்தனை பேர் என்னோட வண்டி வச்சு என்னோட கடையில வந்து பெட்ரோல் போடுவீங்கிறது உங்க லைக் மூலியமா தெரிவிங்க. ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட்டிங் டைம் லாப்ஸ். வண்டியை சாவி திருவியாச்சு. சோ ஓகே, நம்ம கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட புது இடத்து கார் ஓட்டிட்டு இருக்கோம். லெஃப்ட் திருப்பு, என்னன்னா அது அங்க ஒரு பக்கு தானது. சரி, இதோ ஒரு கண்ணாடியை காட்டுக்கலாம். நான் ஸ்பைடர் டாட் எல்லாம் போட்டிருக்கேன், நான் போடவே இல்லையே. டாட்டு போடவே வீட்டுல கொண்டுருவாங்க. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு நம்ம பிசினஸ்க்கு போக போறோம்னு நினைக்கிறேன். சோ இப்பதான் எல்லாமே லோட் ஆகுது, போனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம கதையோடய பாப்போம் இந்த கதை எப்படி போகுதுன்னு. கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர் போர்டெல்லாம் வச்சிருக்கோம்ப்பா, நல்ல ஆஃபர் தான் கூகுள்ல முடிச்சிருக்கேன். பாப்போம் நல்லா இருக்குதானு. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மாளிகை மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சோ எல்லாமே தெரியுதே, நான் வாங்கிட்டேன்டா. இதுக்கு மேல என்ன சேலு, ரிவர்ஸ் போயிட்டு இருக்கோம். இது மாளிகை மாதிரி இருக்கும்னு சொன்னாங்களே, என்னடா இது, பாலைவனம் மாதிரி இருக்கு. கங்க்ராச்சுலேஷன், யூ ஆர் நவ் தி ஓனர் ஆஃப் டஸ்ட் போல். குப்பை தொட்டியா? டஸ்ட் போல்னா அதுக்கு அதான அர்த்தம், டஸ்ட்னால குப்பை தானே. ஆமா, 12 மணி நேரம் கழிச்சு கரெக்டா வந்துச்சு பாத்தீங்களா. இது யோசிச்சு பார்க்கவே இல்ல. ஓகே ஓகே ஓகே, நம்ம வந்துட்டோம். சோ என்னடா இது, லாம்ப். ஓ, எல்எம்பி டு பிக்கப். ஏய், பீசா பீசா யாரா சாப்பிடுவா? பீசா நல்லாவா இருக்கும், ஒண்ணும் நல்லா இருக்கு. என்னடா இது, லாம்ப் பிக்கப் பண்ண முடியல. ஓகே, நம்ம காலையில எழுந்திரிச்சோம். காலையில நம்ம என்ன பண்ணோம், நம்ம இப்ப வந்து கேஸ் சிமுலேட்டர் ஓனர்னால. என்னடா இது, தெரு என்னடா குப்பை தொட்டி போருக்குற, நான் கிளம்பிடலாம். ஓ, ராத்திரி தானா, பாருங்க குப்பை குப்பை மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இடம் நல்லா இருந்துச்சா. ஓகே, அதான அதான் நம்ம முக்கியம். ஸோ இந்த வீடு நமக்கு கொடுத்துருக்க வீடு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். ஸோ நமக்கு அந்த இடம் நல்லா இருந்துச்சா போதும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படியாவது காலையில் திறந்துடலாம். ஏ, கட்ட உள்ள போச்சா? சரி ஓகே, ஏதோ போயிடுச்சு, நம்ம இப்போ கிளம்பலாம். ஆ, இங்கே ஏதோ போட்டிருக்கு, கேஸ் ஸ்டேஷன். ஆ, கரெக்டாக ஸ்பெல்லிங் போட்டிருக்கு. ஆ ஓகே, ஆ இங்கே ஏதோ இருக்கு. என்னாச்சு? ஆ, ஏதோ ஒன்று, நம்ம இப்போ உள்ளே போகலாம். ஷோரூம் எங்கடா இருக்கு? ஷோரூம் நடுவுல ஷோரூம் எல்லாம் கேட்டி வச்சிருக்கான் பாருங்க. எங்கடா இருக்கு கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர்? சி, கேஸ் ஸ்டேஷன் சிமுலேட்டர் சிமுலேட்டர்னே வருது. ஆனா திருப்பி ஷோரூம் குள்ளே வழி.
It was at this moment that he knew. He இதான் கேஸ் ஸ்டேஷனா? பா இல்ல இல்ல நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கும். உள்ள நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்டி எக்ஸ்டீரியர் பத்தி நம்ம இப்போ முடி பண்ணிர கூடாது. முடி பண்ணிர கூடாது. இதெல்லாம் தூக்கி போடுறோம். தோறும் கூட மோசமா வச்சிருக்கீங்க. என்னடா முல்ஸ் ஐயா? டாஸ்க் கம்ப்ளீட்டட். ஓ இந்த ஐ என்னது இதோ ஹை வோல்டேஜ் இங்க தாக்கிட்டு இருக்கா. ஏ என்னடா பிரச்சனை இருக்கா? இதோ அமேசான்ல நல்ல ரிவ்யூ போட்டிருக்கனால இந்த வீடு வாங்கினடா. ஏன்டா இப்படி வீடா? கேஸ் ஸ்டேஷன் வாங்கினடா. என்ன போட்டிருக்கு? டாய்லெட். ஓ டாய்லெட் தான் மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தாங்களா? நினைச்சேன் $3 இருக்கும்போது நினைச்சேன் $3 வாங்கினேங்க. ஓ நீங்க அந்த பிச்சைக்கார சிமுலேட்டர்ல நம்ம பிச்சை எடுத்ததை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி போக சொல்றான். என்ன இந்த பிரச்சனை இருக்கும்? ஷாக் அடிச்சு சாவாம இருந்தா சரி போலாம். என்னடா இது? இடம் பெருசா இருக்கு. $3 இது நல்ல டீல் தான். என்னடா இது காரு? குழந்தைங்க காருக்கு எதுவும் பண்ற மாதிரி இருக்காதே. எங்கடா இது? ஆஹ் இங்க இருக்கு இங்க இருக்கு. ஓ இது ஆஃப் பண்ண சொல்றேனா? என்ன இது? ஓஹோ எலக்ட்ரிசிட்டி. ஓ எலக்ட்ரிசிட்டி பவர் ஏதோ ஹை வோல்டேஜ் ஏதோ ட்ரிப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்டோரி மாதிரியே போகும் இந்த கேம். நம்மளும் அந்த ஸ்டோரியிலே போவோம். என் கூட சேர்ந்து நீங்களும் பின்னாடியே வாங்க. டாஸ்க் கம்ப்ளீட். பிக் அப் தி ஃபோன் ஃப்ரம் தி ஸ்டேஷன். ஓ நமக்கு இந்த இதுல நம்ம குடும்பத்துல இருந்து யாரோ ஃபோன் பண்றாங்க. சோ யார்? நம்ம ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டு பாப்போம். ஏன்னா அப்ப அக்கம் பக்கத்துல குடும்பத்தை விசாரிக்காம எப்படிங்க நான் வந்து இந்த மாதிரி டீல் எல்லாம் முடிவு பண்றது? அங்க ஏதோ இதுக்கா போன் ஸ்டேஷன்லாம் இருக்கான். சோ அந்த ஒரு ரூபா போட்டு அது போன் பேசுவாங்களே, அதை வச்சாத ப்ளீஸ் லாபத்தை பாப்போம். இன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் $1 சம்பாதிக்கலாம். இதோ கால் போயிட்டு இருக்கு. டாஸ்க் கம்ப்ளீட். ஓ கங்க்ராச்சுலேஷன், நீ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நான் தான் என்னோட சின்ன நெஃப்யூவே. ஓ நம்மளுக்கு மாமா, நம்மளோட மாமா தான். இந்த கொஞ்ச நாள் ஆச்சு நான் உன்னோட வாய்ஸை கேட்டு. அப்படித்தானே? ஆமா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பட் நீ இந்த இடம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறது அவனோட நம்மளோட மாமாவோட ஃபாதரோட. நான் மரியாதை எல்லாம் பேசணும்னு நினைச்சிட்டாங்க. சும்மா தெரியாம கேஷுவலா வந்து கேஷுவலா அதுக்கு மரியாதை எல்லாம் பேசணும்னு கேட்காதீங்க. நீ மட்டும் உங்க தனியா பிசினஸ் பார்ட்னர். ஓகே நான் வந்து என்னோட முயற்சி எல்லாம் பண்ணி உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் உனக்கு ஒரு இமெயில் அனுப்பி இருக்காது போய் பாரு. ஏன் போன் கால் பண்றீங்களா? அதுலயே சொன்ன என்ன தானே மரியாதையோட பேசுறேன்னு சொன்னேன்னு சொன்னீங்க. மரியாதையோட தான் பேசுறேன் மரியாதையோட நடந்துக்கிறேன். மாமா என்ன மெயில் அமைச்சிருக்கீங்க? எங்கடா போச்சு மெயில்? எங்க பாக்குறது? ஆஹ் இங்க இருக்கா கம்ப்யூட்டரு? என்ன லேட்டஸ்ட் ஜென்ரேஷன்? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே தான் என்னோட கம்ப்யூட்டர். ஸோ இதை தான் நான் வந்து எல்லா கேம் பிளஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். என்ன லேட்டஸ்ட்ல? ஹவுடி டே ஜீரோ கிரீட்டிங்ஸ் இதெல்லாம் யார் படிப்பா? சரி ஓகே ஏதோ வந்து கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போக சொல்றான். நம்ம என்ன ஒன்று நினைச்சா என்ன ஒன்று நடந்திருக்கு? ஸோ $3 இருக்கும்போது எனக்கு யோசிச்சிருக்கணும். ஏன் அறிவு கட்டினது என்னன்னா வந்து முட்டா போய் ஈஸியா கொடுத்துட்டான்டா அப்படிதான் நினைச்சிருந்தேன். சரி ஓன நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்க. ஓகே நம்மள எனக்கு தெரிஞ்சு நம்ம மணல் மூட்டை மூட்டையா பாத்தீங்கன்னா எகிரி குச்சி போனா பாத்தீங்கன்னா. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் கிளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா இது நம்மளோட பங்க் ஆகி போச்சு. எனக்கு நோ ஃபியூவரா? ஓ என்ன பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இல்லையா? ஓ ஓகே ஓகே ஓகே. நம்ம வந்து முதல் முறையா மங்களகரமா வந்து மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம வந்து நம்ம மங்களகரமா ஃபர்ஸ்ட் நம்ம வண்டிக்கே பாத்தீங்கன்னா பெட்ரோல் போட போறோம். மஞ்சக்கர ஜேசிபிக்கே நம்ம பெட்ரோல் போட போறோம். ஜெரிக்கேன். ஓகே ஜெரிக்கேன் எடுத்துக்கலாம். ஸோ ஜெரிக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கிராணி தான் போகுது. ஸோ அப்படி பெட்ரோல் போட்டு தப்பிக்கிறது பாத்தீங்கன்னா கிராணி தான் போகுது. ஸோ கிராணி பண்ணா சொல்லுங்க நம்ம கிராணி பண்ணலாம். அவ்வளோக்கு ரியாக்ஷன் வச்சிருந்தேன் பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மங்களகரமா நம்ம வந்து ஆயுத பூஜை பண்ண போறோம். ஸோ நம்ம ஆயுத பூஜை அது பேர் என்ன சொல்லுவாங்க? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெட்ரோல் போட போறோம். ஸோ எல்லாருக்கும் தான் கிளாப் பண்ணுங்க. என்னடா பேசிட்டு இருக்கேன் எனக்கே புரியல. ஸோ ஓகே நம்ம கையில் எடுத்தாச்சு. ஸோ பெட்ரோல் ஃபர்ஸ்ட் டைம் போட போறோம். ஸோ இது பண்ணா பணம் கொட்ட போகுது. ஆ போடுறான் ஃபுல் பெட்ரோல் ஃபில் ஆயிடுச்சு. ஓகே ஸோ இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா அது புதுசாக பார்க்கறவங்க சொல்லிடுறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம பெட்ரோல் பங்க் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு நம்ம பெட்ரோல் பங்க் போனால் பெட்ரோல் பங்க்ல பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு டேடி டேடி எனக்கு அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து நீங்கள் ஒரு குச்சி முட்டை வாங்கிட்டு வாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்க ஏமாற்றி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா லாலிபப் அதெல்லாம் வாங்க வைக்கலாம். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஏகப்பட்ட பிஸ்கட் பேக்கெட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கலாம் சி நம்ம கடையில் வைக்கலாம். ஸோ அப்படிலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏக நல்லா நடக்கும். ஓகே எங்கடா இருக்கு அஞ்சு இருக்கா? உங்க மைண்ட் வாய்ஸ் தரும் இவன் தான் என்ஜாய் இதெல்லாம் பண்ணிருப்பான் போல. அது ஒண்ணுதான். சரி ஓகே ஓகே நம்ம இப்போ பண்ணலாம். இருங்க வருஷம் நம்ம வண்டியை ஓட்டலாம். எங்கடா இருக்கு மணல் மூட்டை? அங்க காட்டுது. நம்ம அங்க போய் பாத்தீங்கன்னா மணல் மூட்டையை போய் எடுக்கலாம்.
ஏ சிங்கிள் ஹேண்ட் கேம் ஆடுவேன். அவ்வளவு பெரிய கேம் இருக்கு. மவுஸ் மட்டும் தான் பிடிக்கணும். ஓகே ஓ இங்க இருக்கா கார் நிப்பாட்டே வச்ச நல்ல ராசிதான். ஓ அது மாதிரி அள்ள முடியாது. ஓகே ஓகே இது பார்க்க டாப் ஆங்கிள் இருந்து பார்க்க GTA 1 மாதிரி இருக்கு. பொருட்காட்சி இப்பதானே மரியாதை மரியாதை இது அடி போட்டாலும் வராது போல. எங்கடா வாங்கடா. சரி ஓகே நம்மளுக்கு பண்ணி இவங்க சொல்றதெல்லாம் பண்ணிடலாம். நாலு மீல ஐயோ ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல. நோ மோர் ஃபியூவலா. நல்ல ராசி தான். சோ ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபியூவல் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ பிசிக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா சப்ளை ஆர்டர் பண்ணுங்க. இருங்க இருங்க ஆர்டர் போடுறேன். அதுக்கு மாதிரி நம்ம இதெல்லாம் கிளீன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபியூவல் ஆர்டர் பண்ணலாம். ஏன்னா கேஸ் ஸ்டேஷன் கடைக்கு கேஸ் தான் முக்கியம். நம்ம எவ்வளவு காசு இருக்கு 450. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு போதும். சேல்ஸ் ஆக பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூவல் அதிகமா வாங்கலாம். வந்துட்டு இருக்கா ஐயா வாங்க டக்குன்னு வாங்க டக்குன்னு டெலிவரி பண்ணுங்க. ஓ அமேசான் மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் ஆக்கிறாதீங்க. வந்துட்டு இருக்கு. ஓ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போக சொல்றான். டெஸ்ட் யுவர் ஸ்கில்ஸ் இன் ஆர்கேட். ஆர்கேட்னா என்னன்னு தெரியல. அந்த மால்ல எல்லாம் கேம் இருக்கும்ல. சோ அதான் பாத்தீங்கன்னா ஆர்கேட். ஓ இது வர்ற வரைக்கும் டைம் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். டைம் பாஸ் தான் தேடிட்டு இருந்தேன். டைம் பாஸ் பண்ணலாம். நல்ல பெரிய இடமா இருக்கு. சோ ஓகே ஓ இந்த ஆர்சிக்காக தான் ஓட்டுவோம்னு நினைக்கிறேன். அதான் ஆர்கேட்னு நினைக்கிறேன். செக் பாயிண்டா தம்பி மெசேஜ் பண்ணாம இருக்கு பல ரெக்கார்ட் பண்றக்க. எங்கடா இருக்கு எங்கடா இருக்கு இதுக்குள்ள வண்டி வந்து போல. இங்க இருக்கு இதுக்குள்ள இருக்கு. இது தகரத்துக்குதான் வாழ்க்கைன்னு சொன்னா எப்படா நம்புறது. ஓ இந்த ஆர்சி கார் ரேஸ் தான் நினைக்கிறேன். தம்பி தம்பி டக்குன்னு போனப்பா செக் பாயிண்ட் வேற பிடிக்கணும். போறா போறா போற போறா போடா 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 போய்யோ எங்கடா இருக்கு செக் பாயிண்ட்டு. ஐயோ ஐயோ அந்த கடை நம்ம பிசினஸா விளையாட்டான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. கொஞ்ச நேரம் பிசினஸ் தள்ளி வைக்கலாம். மூஞ்சது இவ்வளவு முக்கல் தெரியும் போது தெரியும். சோ அது ரொம்ப கஷ்டமாச்சு. இருங்கடா ஏன்டா ரொம்ப டேர்ன் ஆகுறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா. நல்ல ராசி தான். சின்ன காரனால நம்ம அங்கிருந்து கண்ட்ரோல் பண்றோம். பரவாயில்ல ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ஒரு கேம் இருந்துச்சா நல்லா இருக்கும். போ 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 ஒரு நிமிஷத்துல போனோமா. வாய்ப்பே இல்லை. என்னோட கேமிங் ஸ்கில்ஸ் தெரிஞ்சும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் கொடுக்கறத பார்த்தாலே எனக்கு வெயிட்டே இருக்கு. டிடி என்னடா எனக்கு மட்டும் தாங்க இதெல்லாம் இது மாதிரிலாம் நடக்கும். யாருக்காவது ரிவர்ஸ்ல வந்து இந்த கார் இப்படி ஏறுமா. ராசியை பாருங்க. ஜம்ப் ஓகே ஓகே ஜம்ப் பண்ணி அது மாதிரி ஜம்ப் பண்ணாதான். ஓகே 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 கேமராங்கெல்லாம் வேற வேற மாதிரி மாத்திருக்கீங்க. ஓகே இந்த இதுவும் பாத்தீங்கன்னா இதோட பாத்தீங்கன்னா இந்த செக் பாயிண்டோட முடிச்சுக்கலாம். முடி 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 ஏறி செக் பாயிண்ட். இதுக்கப்புறம் ஏதாவது செக் பாயிண்ட் இருக்கா இருக்கா. சரி முடிச்சுவோம் மாதிரி சார். எட்டு பிடிச்சோமா எனக்கு அதுவே தெரியல. ஓகே முடிஞ்ச அளவுக்கு முடிப்போம். பிசினஸ் வேலை சாப்பிடணும்டா. ஓகே 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 இதுக்குன்னு மெனக்கட்டு ஒருத்தன் மேப்பு ரெடி பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா. நம்ம ரேஞ்சுக்கு இல்லையே இந்த மேப்பு. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்கடா இருக்கு. திருப்போ போதும் நமக்கு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஐயோ ஐயோ இது வேற தள்ளி போங்கடா. பிசினஸ் மேனுக்கு தடுக்காதீங்களா பணக்காரர் ஆகிறது வந்து. போ 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 ஓ டெலிவரி வந்துருச்சா. ஓகே ஓகே ஃபியூவல் டெலிவரி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓ கஸ்டமர் ஃபியூவல். ஐயோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எப்படி இருக்காங்க பாக்கமே. ஐயா டக்குறா. ஓ இவன் பைப்பை கூட திறந்து விட மாட்டானா. என்னடா நீ எல்லாம் பிசினஸ் மேன் எங்க இருக்க. மூஞ்சி கட்டு தம்பி காட்டு எங்க இருக்க. நீ தானா மண்டே சொல்லிட கமிஷனா கொடுக்க மாட்டேன். கலண்டா வாந்துட்டான். இப்பதான் நான் பெட்ரோல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதுக்குள்ள கமிஷன். ஐயா ஐயா அந்த 10 ரூபா லஞ்சம் ஓடரே. ஐயா ராட்சசன் மின்னல் ஐயா நீங்களா. நல்ல ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னு நினைக்கிறேன். கொசு வேற
ஆரம்பத்துக்காக ஃபர்ஸ்ட் கஸ்டமரே சூனு பத்தி கூட நினைச்சுக்க போறாங்க. ஐயா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா, இல்லையா, சரி 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 தெரியுது நீங்க மூடுங்க. ஆ ஓகே ஐயா, ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட் தான் அடிக்க வந்திருக்காரு. ஒரு பெட்ரோல் நம்ம 100 ரூபாய்க்கு நல்ல விஷயம் என்ன பேசணும் போறாங்க. குப்பை ஆயிடுச்சு, சரி ஓகே நான் பஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணி விட்டுட்டு இந்த குப்பையெல்லாம் நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். டிஸ்மேண்டில் ஜோசு சிட்டி அப்படின்னு சொன்னா இந்த குப்பை தானாக டிஸ்மேண்டில் ஆக போகுது, அதெல்லாம் ஆகாது. நம்ம தான் பாத்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் எடுக்கணும். 20 ரூபா டக்குடா, என்ன இது இவ்வளவு குப்பை யாரா போட்டு வச்சிருக்கா? பெயிண்ட் பிரஷ் எல்லாம் குப்பையா போட்டு வச்சிருக்காங்க. டாஸ்க் கம்ப்ளீட்டா, சரி ஓகே டாஸ்க் கம்ப்ளீட்டட் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அப்புறமா கிளீன் பண்ணிச்சுனா இந்த நான் வந்து அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம பிசினஸ் தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த குப்பை கிளீன் பண்ணுறது யாரும் பார்க்க வரலைங்க. இது ரெண்டுத்தையும் போட்டுலாம். ஓ இது வச்சு இப்படி பண்ணா டிராஷ் பேக் வந்துருமா? புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சியா? எனக்கு நான் கத்துக்குட்டி இல்ல, டக்குன்னு கத்துப்பேன். ஓகே ஓகே, நம்ம டிராஷ் கேர் மட்டும் பாத்தீங்கன்னா எம்டி பண்ணிக்கலாம். ஐயோ கஸ்டமர் கஸ்டமர் தான் முக்கியம், கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு. டேய் இருங்கடா, பாஸ் என்ன பண்றீங்க? இந்த ஆல்டோ கார் வச்சுட்டு நீ கஸ்டமர் வந்துருக்க. மேடம் மேடம் அங்கேயே பார்த்து பேசுறீங்க, மாலைக்கன் நோயா? மாலைக்கன் மாலை ஆகலையே. சரி ஓகே ஓகே, பெட்ரோல் தான் பாத்துட்டு இருக்காங்க. எவ்வளவுக்கு போடுவாங்க மேடம்? நல்லதான் போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. பாருங்க எவ்வளோ போடுறாங்க, கரெக்டாக போட்டேன் $57. சூப்பர் மேடம், போங்க லைக் பண்ண சொல்றாங்க. இந்த மேடம்காகவாது லைக் பண்ணுங்க. யாராவது அப்படி இந்த மேடம்காக லைக் பண்ணீங்கன்னா லைக் ஃபார் தட் மேடம்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்குறேன், போ போ போ, ரொம்ப குவான்டாது கிளம்பு. என்ன பண்ணுறது ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஓ சாரி சாரி சாரி, ஓ இது ரொம்ப ஃபிசிக்ஸு ரியாலிட்டியாக பண்ணியிருக்கான், செத்துருவா போல. போ 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 போ, ஓ இது குப்பை எடுக்க சொன்னால மறந்து போயிட்டேன். டிஸ்போஸ் த ட்ராஷ் பேக். ஒரு டைம் குப்பைன்றது நல்ல விஷயம் சொன்னா அதுக்குன்னு குப்பையாலவே விட்டுருவீங்களா? 1 hour later. ஓகே கடைசி பீஸ் ஆஃப் ட்ராஷ், கடைசி பீஸ் ஆஃப் ட்ராஷ் மட்டும் போடலாம். சோ மிச்ச ட்ராஷ் தான் போட்டாச்சு. சீ போட்டாச்சு, ஏன்டா உளறேன்? டாப் ப்ரூம் வாரில் கூட ரூம் நினைச்சேன். ஓகே அதான பார்த்தேன், அவங்க இருக்கதே 385 ரூபா தான். கஸ்டமர் ஃபியூவல், ஐயோ கஸ்டமர் வேற வந்துருக்காரு. இதான் ஐயா ரொம்ப மண்டை சொல்லியாதீங்க, மண்டையில இருக்க முடியலாம் விழுந்துட போகுது. நல்ல கஸ்டமர் கலாய்க்கிறேன். $56 சூப்பர்யா, பாய் பாய், போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க, நாளைக்கு வாங்க. நீங்கள் $56 கூட நாளைக்கு வரமாட்டோம். சரி நாளானிக்கு வாங்க, போங்க. ஃபுல் ட்ராஷ், ஐயோ ஃபுல் ட்ராஷ் 2x, இது வேற பைய ஹோ. ஐயோ ஓகே 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 ஓகே, என்ன இத்தனை மேலே கொடுக்குறீங்க? உன் பைய ப்ரூமா? சரி ப்ரூம் வாங்கலாம். டூல்ஸ் ப்ரூம், ஓ ப்ரூமும் ஃப்ரீ தான், பரவாயில்ல. ப்ரூம் பர்ச்சேஸ்டம்மா? ஒரு வாட்டி ஒரு வேலை சொல்லிருக்கேன். ஓ இதான் பாத்தீங்கன்னா தூக்கறது. ஸோ நம்ம வீட்டை தூக்கம்ல, அந்த மாதிரி இங்கேயும் இப்படிதான் தூக்கணும். ஸோ பரவாயில்ல, கேஸ் ஸ்டேஷன் ஓனரா மாறலாம்னு பார்த்தா குப்பைக்காரனா மாத்தி விட்டுருவீங்களே. சரி பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம தான் செஞ்சாகணும், நம்ம வேலையே செய்வோம். போ 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 போ, ஏ போடா. நல்லா 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 நல்லா, உங்ககிட்ட இன்னும் நிறைய எடுத்துருப்பாக்க. போ போ, நல்லா நல்லா தூத்து தள்ளு. அதுக்குன்னு மண் இருக்கிறதே தூக்க கூடாது. போ போ போ, 25 டக்கு முடிங்க, டக்கு முடிகிற வரைக்கும் தான் பண்ணுவேன். ஓகே முடிஞ்சு போச்சு, ஓகே சேவ் ஆயிடுச்சு ஒரு வழியா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணுவோம்? ஓ கார்பேஜ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம அந்த கார்பேஜ் வண்டியை வர வைக்கணுமா? கார்பேஜ் வண்டி, தம்பி வாப்பா, கார்பேஜ் கலெக்ஷன் ஆர்டர் ஃப்ரீ தானே? யார் அது? ஓ இவர் தான் அந்த பெயிண்ட் ஸ்ப்ரே. ஓடா ஓடுறனே, ஓடு 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 ஓடு. வரைஞ்சு வச்சிடா. என்னடா இது பறவையா? என்ன கேவலமா வரைஞ்சு வச்சிருக்கடே,
கிளீன் ரூம் சரி ஏதோ ஓகே பரவாயில்ல ஏதோ ஒன்று ஃபியூவல் ஸ்லோ யூ காட் நியூ மெயில் அப்புறம் என்னது கஸ்டமர் ஃபியூவலா இந்நேரத்தில் எண்டி கஸ்டமராக வர ஓகே ஓகே போடுறேன் என் நேரத்தை வந்தாலும் பெட்ரோல் கிடைக்கும் ஸோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்கோட ஸ்பெஷாலிட்டி கிளம்பு 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 மேடம் போங்க போங்க ஏன் எல்லா கஸ்டமர் வரும்போது மட்டும் இந்த ஈ வந்து நம்மளை சாவடிக்குது என் பெரிய சமந்தா நானி வந்து இவங்க பறிவாங்கிறாரு போ போடி போ 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 ஓகே 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 யூ காட் நியூ மெயில் ஃபுல் ட்ராஷ் இன் டூ எக்ஸ் வாடா இன்னும் ட்ராஷ் ட்ராஷ் வண்டி வரல ட்ராஷ் வண்டி வந்து வா இப்போ வரட்டும் நம்ம பார்த்து வந்தோம்னு பார்க்கும் 62 meters தான் இருக்கு நம்ம அதுக்காக வெயிட் பண்ணலாம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நாள் எப்படின்னா கொஞ்சம் களைப்பை போச்சு ஸோ ஏன்னா நிறைய வேலை நம்ம தான் பண்ணுறோம் இந்த இதில் ஸோ யாராவது ஆள் வைக்கணும் கொஞ்சம் பிரேக் ஓகே வந்துட்டான் பையன் போல வந்துட்டான் இதானது ஸோ ஓகே கொஞ்சம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து பாரு ஐயா அதுக்காக கொஞ்சம் வெயிட் வெயிட் போகலான்னு பார்த்தேன் எடுத்துட்டு போய் எடுத்து போய் எப்படி எடுக்கணும்னு பார்ப்போம் எப்படி எடுக்கலாம் பார்ப்போம் நீ தான் அள்ளி தரணும்னு சொல்லிடக்கூடாது இந்த பெட்ரோல் பங்க்கார மாதிரி போ போடா போயிடுறான் ஆ சூப்பரான் ஓ எல்லாத்தையும் மூட்டை போடுற காத்திலே மூட்டை போட்டீங்க ஐயா ரொம்ப ஸ்பெஷலிஸ்டாக இருப்பாங்க நீங்கள் கம்பெனி பேர் என்னடா பிக் ஜோ ஸோ நீங்களும் கூப்பிடணும்னா பிக் ஜோ கிட்ட வாங்க நான் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டேன் இப்போ ஸோ நீங்கள் கீழே இருக்க லிங்க் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிக் ஜோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூப்பா இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க கூப்பா இல்லைங்க போடா 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 பைய roller and paint the scribber walls okay நம்ம இன்னைக்கு வந்து அப்கிரேட் பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டமர் வரும்போது நம்ம சொன்னல நான் அந்த லாலிபாப் வாங்குறது அதெல்லாம் சொன்னல பாத்தீங்கன்னா அதுக்குலாம் வந்து நம்ம கடைக்குள்ள கஸ்டமர் தான் ஃபர்ஸ்ட் அப்படி வாங்கி போடக்கூடாது சோ நம்ம நல்லா இருக்கணும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் சோ அதனால அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வாங்கிடலாம் வாங்கி நல்லபடியா மாத்திட்டு அப்புறம் நாளைக்கு நாளைக்குல சோ நம்ம அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கடையை திறக்கலாம் சோ அதை நம்ம அடுத்த பார்ட்ல பாக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிடலாம் சோ ஃபர்ஸ்ட் இருங்க இதான் ஒரு நல்ல இடத்துல பெயிண்ட் பண்ணுவோம் ஓகே சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு இங்கே தானே இந்த இது இருக்கு ஸோ ஐயோ கஸ்டமரும் இருக்காரா இங்கே பார்க்கவே இல்லையா ஒரு குரல் கொடுக்க வேண்டியதானே சாரு மேடம் ஷோல்டர்லாம் ரொம்ப வலிங்க ஏன் மேடம் டாக்டரு சர்ஜன் சிமுலேட்டர் பண்ணிட்டான் உங்களுக்காக இந்த மேடம்காக நான் சர்ஜன் சிமுலேட்டர் பண்ணான்னு இருக்கேன் ஷோல்டர்லாம் ரொம்ப வலியாம அது பண்ணால் கூட சொல்லுங்கள் அது என் தம்பி கூட சேர்ந்து கூட பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகே நடு சிந்தாம போடுறேன் சிந்தாம போடுறேன் $31 இது கொடுக்கறது நீ நான் நடு ராத்திரில வந்து என்னை எழுப்பி விடுறேன் போ 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 வாரதான் அடிப்பேன் போ போ மேடம் ஒன்றும் ஆகலை கிளம்பு 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 ஓட்டி போ 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 தள்ளி போ தள்ளி போ வாரனாலே பார்த்தீங்கன்னா அடிச்சு சாத்தியாச்சு சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இடத்த மட்டும் கிளீன் பண்ணலாம் ஓகே நம்ம அந்த பெயிண்ட் ப்ரெஷ் எடு பெயிண்ட் ப்ரெஷ் எடு கொண்டாடு எப்படா எப்படா பண்ணும் சேம் கிரீனே இருக்கேன் ஆ ஓகே பெயிண்ட் ஆயிடுச்சு யாரா இது ஒயிட் கலர் சூஸ் பண்ணா சரி ஓகே வீடுக்கு ஒயிட் வாஷ் பண்ணா ஒயிட் தானே இருக்கும் போல் எல்லாம் ஆ ஓகே 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 இப்படிதான் பண்ணும் சார் இப்படிதான் பண்ணும் ஓகே ஓகே நான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக படுத்திக்காருமா ஓகே ஆ ஓகே பண்ணியாச்சு ஆ இந்த இடத்த மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்த மட்டும் பண்ணிட்டா ஓரளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே வெள்ளை கலர் அப்புறம் மாற்றிக்கலாம் ஐயோ மூஞ்சில் தெரிஞ்சுது இடி ஆ இப்படிதான் ஸோ இதை அமுக்கிறது மூலமா தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவோம் எந்த எதாவது ஒரு சேனல்ல இது மாதிரிலாம் உங்களுக்கு காமிச்சிருக்காங்களா நீ எவ்வளோ நல்லதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஓ இதையும் பண்ணிக்க முடியுமா ஓ அது தெரியாம போச்சு எனக்கு ரூஃபுக்கு ஒயிட் கண்டராகவே இருக்கும் காக்கா பாத்ரூம் மூணு கலர்ல தான் இருக்கு சரி பரவாயில்ல ஓகே ஓரளவுக்கு எதுவும் மாதிரி இருக்கு ஓ இந்த தான் சூஸ் பண்ணிக்கலாமா என்னடா இருந்தா சரிதான் இருந்தா ஒரு எல் ஷிஃப்ட் தான் கலர் சூஸ் பண்ணுறது ஓகே இது நல்லா இருக்கு ஓகே இதை நம்ம ரூஃப் கிடைச்சலாம் ஏன் ரூஃப்க்கு டார்க் கலர் தாங்க நல்லா இருக்கும் ஸோ டார்க் கலர் நம்ம கடை நம்ம தானே பார்த்துக்கணும் நம் கடுமை சி நம் கடை நம்ம இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் கூட சொல்லுங்க நம்ம பண்ணிடலாம் ஓகே இதுக்கு நம்ம இது போதும் ஃபியூவல் ஸ்லோ ஃபுல் ட்ராஷு ஃபுல் ட்ராஷு அதுக்கப்புறம் என்னது பைய ரோலர் அண்ட் பெயிண்ட் ஸ்கிரிபிள் ஓ ஸ்கிரிபிள் வாட்ச் பெயிண்ட் பண்ண சொல்கிறாங்களா ஸோ அதெல்லாம் பண்ணிடலாம் சரி ஓகே ஸோ நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் தான் வர போறாங்க ஸோ இந்த பாட்டை பத்தி நம்ம இதோடய முடிச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பாட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா பார்த்தீங்கன்னா கடையை ஓப்பன் பண்ணலாம் ஸோ இந்த நான் இந்த ஃபுல் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி வச்சிட்டேன் ஸோ பிரம்மாண்டம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டில் வரலாம் ஸோ உங்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விமல்ஸ் கேம் ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பண்ணுங்க ஸோ ஆஃபர் சொன்னீங்க தர 99 ரூபா சரி அதை 99 ரூபா தான் ஸோ ஓகே
ஃபர்ஸ்ட் வர 10 பேருக்கு மட்டும் தான் அந்த ஆஃபர் வேலண்டா இருக்கும். ஆமா சரி ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம், பாய். ஸோ வீடியோ வந்து சந்தோஷமா முடிக்கிறதுனால நம்ம வந்து சாந்தமான எல்லோ கலர்ல வச்சுட்டு டே டே பாருங்க, நான் எல்லோ தாங்க அமுக்குறேன், எல்லோ வர மாட்டேங்குது. சரி ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.